எல்லோருக்கும் வணக்கம். நினைச்சுதான் கழுத, எடுத்துதான் ஓட்டம் அப்படின்ற மாதிரி நிப்டி என்ன நினைச்சானே தெரியல, ரெண்டு நாளாக மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே இருக்கான். இதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கு. என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி கரடிகள் பாவம் மனசுடைஞ்சு போயிருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு நம்முடைய போர்ட்ஃபோலியோலாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு போக வேண்டியதான். உனக்கு வேணா நாங்கள் பால் பாயாசம் வாங்கி கொடுத்துறோம், தயவு செய்து நீங்க மேலே வாங்க, நீங்க எல்லாம் நல்லா வர வேண்டியவங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஷேர் பார்த்து பேசணும்னா இந்த SDPL அப்படின்ற ஷேரை பார்த்து பேசலாம். இந்த SDPL அப்படின்ற ஷேர் வந்து ஒரு சோமபானம் தயாரிக்கக்கூடிய சோம் டிஸ்டிலரிஸ் அண்ட் ப்ரூவரிஸ் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு மட்டுமே 8% மேல் நோக்கி ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்கினுடைய பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோட கம்மியாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபண்டமெண்டலாக அவன் கொஞ்சம் சீப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். இந்த ஷேர் தற்சமய வரைக்கும் ஏதாவது ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி லாஸ் மேக்கிங் அதாவது மைனஸில் இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்போ ஓரளவுக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக ப்ராஃபிட்டாக வந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இந்த ஷேரில் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தது அப்படின்னா ஷேரினுடைய வலையும் மேல் நோக்கி தான் வரணும். ஆனால் இந்த சோமபானம் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்குது. இந்த வருஷத்தினுடைய ஹை ப்ரைஸ் 152 ரூபா வரைக்கும் இருக்கா, இப்போ 120 ரூபா இருக்கான். இந்த ஷேர்லாம் இதுக்கு முன்னாடி 90 ரூபாயிலிருந்து 140 போனதுக்கப்புறம் தான் மேலே ஏறினான்னு தெரிய வந்தது. அதே மாறி இப்போ மறுபடி 120 ரூபாயிலிருந்து 160 ரூபா போவானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும். இந்த சமயத்தில் பெரிய அளவு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே தான் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் லக். அதாவது சில நேரங்களில் நம்மளுக்கு வேணுங்கிறது கிடைச்சிடும், ஆனால் சைடிஸ் கிடைக்காது. அது மாதிரி இந்த ஷேரில் எல்லா முகலட்சணமும் இருக்குது, ஆனாலும் ஜாதக சரியிலையும் தட்டி கழிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி FISDs எல்லாம் வந்து ஹோல்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு இந்த ஷேருக்கு இருக்குது. நண்பர்கள், இந்த சுஸ்லான் அப்படின்ற ஷேர் சமீப காலமாக நிறைய லட்சாதிபதிகளை நிறைய கோடீஸ்வரர்களை உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 5% மேல் நோக்கி ஏறியிருக்கான். இதில் என்ன ஒரு நல்ல சம்பவம் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் நெருங்கி வர்றான். இதை பிரேக் அவுட் ஆகி 100 ரூபா மட்டும் வந்துட்டா உண்மையிலேயே இது ஒரு சரித்திர சாதனையாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம இதில் நிறைய பேர் 7 ரூபா 8 ரூபா ரேஞ்சுக்கெலாம் இந்த ஷேரை பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுகு தான். அப்படி இருந்த ஒரு ஷேர் நம்ம கண்ணு முன்னாடி 100 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா உண்மையிலேயே இட்ஸ் அ மிராக்கிள். நண்பர்கள், இந்த iPhone 16 விலையை கேட்டோம்னா நம்மளுக்கு தலையே சுற்றுது. என்ஜினியரிங் காலேஜ் படுத்தப்பவே ஒரு 600 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்குறக்கே நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அடாடா, நம்ம அப்பா அம்மாவுக்கு இவ்வளவு செலவு வைக்கிறோமே அப்படின்ட்டு. ஆனால் இந்த காலத்தில் அசால்ட்டாக 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஃபோனில் இருக்கிறது ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் இருக்குது. அதுக்கு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி சும்மா பிராண்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்றக்கு பதுவாக ஒரு 20,000 ரூபா 10,000 ரூபாயில் ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கிட்டு போயிடலான்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நம்மளுக்கு நல்ல நேரம் அப்படின்றது வரும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே போய் உட்காந்திங்கன்னா கூட உலகம் உங்களை விடாது, உங்களை ஒரு உச்சத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிடும். அந்த மாதிரி இந்த ஃபுட்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கீழே எங்கேயோ படுத்து கிடந்தான். டெக்னிக்கலாக சப்போர்ட் கிடைச்சா மேல் நோக்கி ஏறினா, டெக்னிக்கலாக ரெசிஸ்டன்ஸ்னால் கீழ் நோக்கி இறங்கினான்னு அவன் ஒரு குறிப்பிட்ட சந்துக்குள்ளே விளையாண்டுருந்தது இந்த 3 கம்பெனி. ஆனால் இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தோம்னா இந்த பிரதாப் ஸ்நாக்ஸு, கோபால் ஸ்நாக்ஸு, அதே மாதிரி பிகாஜி ஃபுட்ஸ் எல்லாம் காலையிலிருந்தே ரொம்ப மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இதுக்கு முக்கிய காரணம் வந்து GST கவுன்சிலில் குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 18-12% டேக்ஸை குறைக்கிறாங்க அப்படின்ற வந்த நியூஸ் தான். ஒரு தடவை எங்கள் குழந்தைங்க வந்து இங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மளிகடையில் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியில் பின்னாடி எந்த பிராண்டு போட்டிருந்தது அப்படின்னு பார்த்தேன், பிரதாப் ஸ்நாக்ஸ்ன்னு தான் எழுதியிருந்தது. நீங்கள் யாராவது இந்த பிரதாப் ஸ்நாக்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட் ஏதாவது ட்ரை பண்ணி டேஸ்ட்டாக இருந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, IPO சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நிறையா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அதில் பஜாஜ் ஹவுசிங் அதுதான் இருக்கிறதுலே லீடிங்கில் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து ஸ்ரீ திருப்பதி அப்படின்ற அந்த இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த IPO நம்மளுக்கு எப்போ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ், இன்றைக்கி அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துருதா, நேற்று க்ளோஸ் ஆயிருந்துன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துருச்சா அப்படின்றது நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா தான் தெரிய வரும். அப்படியா இருக்காது இந்த ஸ்ரீ திருப்பதி அக்ரோ ட்ரேடிங் கிடைச்சதுன்னா உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்தை தான் கொண்டு வர மாதிரி தற்போதைய நிலவரத்தில் இருக்குது. பைபேக்குகளை பொறுத்த வரைக்கும் யாராவது இந்த KDDL, சுப்ரஜித், டெக்னோகிராஃப்ட், மயூர் யூனிகோட்டர்ஸ் அப்படின்றத அப்ளை பண்ணியிருந்தீங்களா, அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து சமீபத்தில் தெரிய வரப்போகுது. அதில் வந்து இந்த KDDL 12 இன்னும் 2 நாளுக்குள்ளே தெரிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சுப்ரஜித் அப்படின்றதும் செப்டம்பர் 12 அப்படின்றது தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஷேருமே பார்த்தோம்னா செப்டம்பர் 11 அப்படின்றது தெரிய வந்துடும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த மயூர் யூனிகோட்டர்ஸ் அப்படின்றது அதுவுமே வந்து செப்டம்பர் 11 தேதிக்குள்ளே எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும்.
நண்பர்களே, இந்த தலைமுறையில் எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிற துணிஞ்சிட்டாங்க. நம்ம தாத்தாவுடைய காலங்களில் கடன் வாங்குறக்கே ரொம்ப யோசிச்சாங்க. கடன் வாங்கி ஏதாவதுல மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்புறம் நிலத்தை வீணாக கொடுத்தாங்க. ஒரு ஏக்கரா, பத்து ஏக்கரா, அஞ்சு ஏக்கரான்னு நிலத்தை வீணாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்பாக்கள் தலைமுறையிலாம் நம்ம பார்த்தோம்னா கடன் வாங்குறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. எல்லாரும் துணிஞ்சு கடன் வாங்கி வீடு கட்டுறது, இடத்த வாங்கி போடுறதுன்னு எனத்தையாவது ஒன்று பண்ணாங்க. இப்போ நம்மளுடைய ஜெனரேஷனில் 90s கிட்ஸ் எடுத்துட்டாலும் சரி, 2K கிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, யாருக்குமே டெபாசிட்டில் பணம் போட்டு பொறுமையாக உட்கார்றதுக்கு வருஷத்துக்கு 6% 8% தர்றாங்கன்னா அதில் யாருக்குமே பொறுமை இல்லை, மனசும் வரல. இப்போ எல்லாருமே வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. அதனால் டெபாசிட் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அமௌண்ட்டு கம்மியாக போய் ரிஸ்க் அதிகம். எல்லாத்துக்குமே தெரியும், இந்த உலகத்தில் ஈக்குட்டியில் பணம் போட்டால் தான், ஷேர்ஸில் பணம் போட்டால் தான், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் தான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு மார்க்கெட் நல்லா இருந்தால் ரிட்டர்ன் ஓஹோன்னு கொடுப்பான் அப்படின்றது உலகம் பூரா எழுதப்பட்ட உண்மை. அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, கோல்டு வேறு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே 20% மேலே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து ஸ்பெக்குலேஷன்லாம் வந்து ஒரு 30-40% தான் பணம் போடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 60-70% தெளிவாக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றாங்க ஷேர் மார்க்கெட்டில். அப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் எதிர்காலத்தில் ஷேர் மார்க்கெட் மூலமா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமா இருக்கு. நண்பர்கள், இன்னும் ஒரு வாரம் தான், ஒரு வாரம் அல்லது 2 வாரம் கழிச்சு எந்தெந்த செக்டர் வந்து ஃபோக்கஸில் வரலாம் நியூஸ் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரேட் கட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா உடனே ஐடி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் அங்கே செலவு நிறைய பண்ணுவாங்க. அப்போ ஐடி செக்டர்லாம் மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அமெரிக்காவில் ரெசஷன், பெருசாக பிஸ்னஸ் இல்லை, நிறைய ஐடி கம்பெனியில் வந்து கைடன்ஸே சரியாக கொடுக்கல, ப்ராஃபிட் டேர்னிங்ஸ் கைடன்ஸ் வந்து அடுத்தடுத்து வர குவார்டர்களுக்கு கொடுக்கல அப்படின்ற சமயத்தில் கூட ஐடி கம்பெனிஸ் கீழே வந்துட்டு நிறைய கம்பெனிகள் பழைய ஹை வந்துட்டா இன்னும் சில கம்பெனிகள் அந்த ஹையும் தாண்டி போயிட்டான். அப்போ எதிர்காலத்தில் அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்ற நியூஸ் வரும்பொழுது ஐடி துறை வந்து இன்னுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடி துறையும் பேங்க் பங்குகளும் இன்னொரு 2-3 வாரத்துக்குள்ளே ஃபோக்கஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாவிகளாக ஒரு சிங்கம் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி அவன் பாட்டுக்கு ஜாலியாக 1000 பாயிண்ட் ஏறுறது என்ன, 1000 பாயிண்ட் இறங்குறது என்ன அப்படின்னு மிகப்பெரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த பேங்க் நிஃப்டி. கடைசியில் இந்த 2-3 வாரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அவனை கொண்டே ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க. மேலே பார்த்தோம்னா ஒரு 25,300-400 பக்கம் தான், கீழே பார்த்தோம்னா 24,800 தான். ஆக மொத்தம் ஒரு 600 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டை நிறுத்தி விட்டாங்க. உண்மையிலேயே மன வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் பெருசாக ஏறி இறங்கினா தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலும் பெருசாக கீழே வரும், பெருசாக மேலே வரும். ஆனால் இப்படி வெறும் 300-400 பாயிண்ட்டுக்கு முட்டுச்சந்தில் இருந்தானுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எப்படியோ ஒரு பெருமை என்னென்னா நிஃப்டி தன்னுடைய 25,000 இன்னைக்கு மீட் எடுத்துருச்சு. 25,000 கீழே போனால் இன்னைக்கு 25,000 மேலே வந்திருக்கான். நண்பர்களே, சில ஷேர்ஸ் எல்லாம் இறங்கி கிடக்கு, அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆபத்தை கொண்டு வருமா, இல்லை மறுபடி திருப்பி மேல் நோக்கி வந்து ஆனந்தத்தை தருமா அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஷேர் இப்போ இருக்கு. பிரின்ஸ் பைப் அப்படின்னு ஒரு ஷேர், இவன் வந்து சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா 525 ரூபாயில் சப்போர்ட் எடுத்து ஒரு முறை மேல் நோக்கி ஏறியிருக்கான். அதுக்கப்புறம் கீழேனா கூட மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறியிருக்கான். அப்போ இப்போ பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, சரி மறுபடியும் ஒரு 570 ரூபாயிலிருந்து ஒரு 700 ரூபா வந்துரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. இவன் வருவானா இல்லையா அப்படின்றது தெரில. அடுத்தது நான் இப்படி கூட எழுதலான்னு பார்த்தேன், ஆழ்கடலில் அமைதியாக இருக்கும் திமிங்கலம் எப்போது மேலே வரும் அப்படின்னு தான் எழுதலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் ஐடியா ஃபோர்ஜ் வந்து ஒரு சின்ன கம்பெனி, அதனால நண்டுன்னு எழுதி வச்சுட்டேன். இல்லைங்க, இதை நீங்கள் நண்டுன்னு கூட எழுதியிருக்கூடாது, இதை நீங்கள் ஒரு நத்தை, குட்டி நத்தைன்னு நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கனாலும் அது கரெக்டான வார்த்தை தான். எப்படி பார்த்தாலும் இந்த ஷேர் சமீபத்தில் இந்த வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணான்னா 650 ரூபாயிலிருந்து வெகு வேகமாக 850 வந்தான். அப்புறம் என்ன நினச்சானா மறுபடி கீழே போயிட்டான். இப்போ இந்த ரேஞ்ச் அப்படின்றத பிடிச்சி வச்சு உட்காந்துருக்கான். இங்கிருந்து மறுபடி ஆழ்கடல்லிருந்து பயணப்பட்டு மேல் நோக்கி 1000 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அப்படி வரணும்னா முதல் தகுதி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். தற்சமயத்துக்கு டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்கல. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஸ்டாக்காக இருக்கான். எக்ஸ்பென்சிவாக இருந்தால் என்ன, ஏகப்பட்ட கம்பெனிகள் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, அவனுக்கு தான் உச்சத்தில் இருக்கானு. என்ன காரணம்னா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இருக்குது. அப்போ அதுவாது இவன்ட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவன்ட்ட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இல்லை, அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன்லேருந்து பாசிட்டிவ் ரிட்டர்னுக்கு வந்து அப்புறம் அப்படியே நீட்டிப்படுத்திக்கிட்டு இருக்குது. ப்ராஃபிட் இருக்குது ஆனால் ப்ராஃபிட்டில் ஒரு க்ரோத் இல்லை. எது எப்படியோ கடைசிக்கு டெக்னிக்கலாக சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி அப்படின்ற ஷேர்,
இந்த ஷேருமே தற்போது இவனுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தியிருக்கான். தொடர்ந்து வீழ்ச்சியாகவே இருந்த பங்கு தான் கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்து பார்த்தாலும், ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா மார்க்கெட் சரியில்லை அப்படின்னாலும் தன்னுடைய சரிவை நிறுத்தி வச்சிருக்கான். ஸோ 615 அப்படியே மேல் நோக்கி ஒரு 750 வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, டாடா மோட்டரில் ரெண்டு ஒரே விஷயந்தான், அது ரெண்டு பேர்த்துக்கு வேறு வேறு விதமாக அமைது. டாடா மோட்டர்னுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 300,000 வரைக்கும் கூட ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அப்படி 300,000 வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய ப்ரைஸை குறைக்கும் பொழுது அந்த கார்களை போய் வாங்குறவங்களுக்கு சந்தோஷம், ஃபைன். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக ப்ராடக்டினுடைய காஸ்ட்டை குறைக்கும் பொழுது அது ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. அந்த வகையில் இன்றைக்கி டாடா மோட்டர் ஏதாவது பெருசாக கும்பா பாடிட்டானா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் மார்க்கெட் தான். பட் இவன் இந்த நியூஸ்னால பெருசாக இறங்காமல் வெறும் ஒரு 3 ரூபா தான் இறங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேரில் டாடா மோட்டர் டிவிஆரை டாடா மோட்டரோட மெர்ஜ் பண்ணி விட்டாங்க. அது மாதிரியான கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எப்படி 15 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் வந்துடும், உங்களில் யாருக்காவது அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்றது தெரியப்படுத்துங்க. நிறைய பேர்த்துக்கு இன்னும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, வரக்கூடிய நாட்களில் ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்ரீ திருப்பதி பாலாஜி ட்ரேடிங் ஐபி கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அது இன்றைய நிலவரம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மின்னைட்டுக்குள்ளே. அது ஏதாவது யாருக்காவது கிடைச்சிருந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. இந்த செஞ்சுரி டெக்ஸ்டைல் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? திடீர்னு இவங்களுடைய சப்சிடரி வந்து ரியல் எஸ்டேட்டில் பூந்து விளையாடுது. ஏன் அப்படின்னா மகாராஷ்டிரா மும்பை சைட்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பிச்சுக்கிட்டு போகுது போல். இந்த சமயத்தில் வந்து இப்போ தான் சமீபத்தில் ஒரு அவங்களுடைய சப்சிடரி ஒரு லேண்ட் பார்சல் ஒன்று அக்வயர் பண்ணாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. மறுபடியும் இன்றைக்கி ஒரு நியூஸ் என்ன நான் பார்த்தேன்னாக்கா, 1100 கோடிக்கு மதிப்பிலான ஒரு லேண்ட் பார்சல் அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. சரி நண்பர்களே, எப்படியோ நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது, என்ன நினச்சானோ தெரில, அப்படியே யூ-டர்ன் போட்டு கடந்த 2 நாட்களாக ஏதோ கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கான். இந்த சந்தோஷம் தொடர்ச்சினாலும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.